நடராஜனது, நம நடராஜனது, ஹரிமோ நம நடராஜனது. சார்பில்
மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் முன்னிலையில் ஆடி மாதம் 19ஆம் தேதி 4/8/2019 ஞாயிற்றுக்கிழமை குதிரைப்பட்டு முன்பாக அமைந்துள்ள சிங்காரமுள்ளி வண்ண கலைஞர்கள் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் நடைபெறும் நாடகம் தற்பொழுது சிறும் சிறப்பாக நடந்து வருகின்றது. இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் செம்மிடமெல்லாம் கலக்கலைஞர் தாலுக்கென வெற்றி பெற சொல்லும் இன்னிசை மன்னர்கள் நடிப்பிசை வேந்தர்கள் மதிப்பு மரியாதைக்குரிய இன்னைக்கு வந்து 2 ராஜ நடிகர்கள் இந்த மேடையில் நடிக்கிறதுக்காக மதிப்பு மரியாதைக்குரிய இசப்பியல் எட்டாளத்தைச் சேர்ந்த அன்பு தம்பி எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் வேலனாகவும் புரட்சி புயல் கருவல் நின்றெடுத்த அன்பு மாப்பிள்ளை பி ஜெயமாதன் அவர்கள் கழக புரியர் மற்றும் விருத்தனாகவும் நடிக்க காத்துள்ளனர். அன்பிற்கும் பாசத்துடன் அட்டு சகோதரர் கோதை மங்களம் எடுத்த இசையருவி கே கே முத்துச்சிப்பி அவர்கள் Thank you.
செய்தார். குலசாமி ரொம்ப சிரமம் தானே, ஒரு மணி நேரம் இல்லை நம்ம பேசிட்டு மற்ற அவங்க ரெண்டு பேரும் வாசிச்சு கொடுத்தாங்க. நீ ஒரு மணி நேரம் வாசிக்கிறேன், இந்த வயசுலேயே ஒரு மணி நேரம் வாசிக்கிறேன். ஓயிட் பாக்க நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் வாசிக்கிறேன். அதான் சுடுகாடு போற போகலாம். ரொம்ப சிரமம் தான். நீ செய்யறதே வல்லராகுது. நன்றி அருமையான பட்டமளவு அன்புள்ள மலபார் நன்றி மகிழ்ச்சி கொடுத்தது வளர்ந்தபடியாக நீங்க மிகச்சிறந்த ஒரு சீன அமைந்தார் எங்களது பிரதாப் சீன் கம்பெனி உரிமையாளர் பிரதாப் எம்எஸ்சிபி என்றார். பல இடத்துல இருந்தாலும் நல்லா உரிமையாளருக்கும் மனமாத நன்றி. நடிகர்களே வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு அருமையான ஒளிபெருங்கி. ஆமாம், நல்ல தெளிவாக அமைச்சிருக்காங்க. ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தேவாவட்டம் பண்ணாங்க, நாளை அமைச்சது மைச்சிருக்காருங்க. ஊருக்கு 9 மணிக்கெலாம் போயிட்டோம், 9 மணிக்கு போகிறோட நாளை அவர் முடிச்சுருந்தார் அப்படி. நாளை சூப்பராக இருக்கணும் மைச்சர், நம்ம மைச்சர் தானார். அங்கே ஒரு இல்லை பார்த்தா அந்த சைடில் வச்சுருக்காங்க பாக்ஸு, இந்த பாக்ஸு பேர் மாறிட்டு மாறிட்டு இந்த ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களே அதுக்கு பேர் மிக்சரு. மாறிட்டு இருக்கல மிக்சரும் இல்லை, யோ மாநிலம் மிச்சரும் இல்லை. எப்போ எப்படியா நாடா நல்லா இருக்கு, 10 மணிக்கு தான் நாடா ஆரம்பிப்போம். எங்கேருந்து ரெடி பண்ணி விடுவோம், சீக்கிரம் கொண்டு வந்து ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு உள்ள உட்காந்து பவுடர் வச்சுக்கிட்டேன். உடனே வந்தாப்புல என் பக்கத்தில் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்தேன் பக்கத்தில் வந்தாப்புல, ராஜா நீ சொன்ன மாதிரி நான் மாநிலம் மிச்சர்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னாப்புல. ரெடி பண்ணிட்டியா, எதுல வச்சு கொண்டு வந்தா, டூ வீலர்லையா எங்கேயே வச்சு கொண்டு, டேங்க் கவர் வச்சு கொண்டு, டேங்க் கவர்லையா, எங்கே காமி பாப்பா அப்படின்னு சட்டியை தூக்குனா பாரு. மாநிலம் அரை கிலோ மிச்சரை எடுத்தாயா, நான் கூட மைசூர்ல இருக்க மாநிலம் உபசரிப்பு நல்ல வரவேற்பு நடிகர்களுக்கு திறம்பட சாப்பாடு சக்தியை தம்பி அக்கா பரிமாறின அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். இன்னைக்கெல்லாம் நம்ம நிம்மதியாக சாப்பிட வாங்கிக்கலாம். நீ கல்யாணம் பண்ணி போய் உட்காந்து சாப்பிடுப்பாரு, ஏதாவது கல்யாணம் தேவை உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா உனக்கு முன்னாடி லைன் நிற்பாங்க. எதுக்குங்கிறேன், பாதுகாப்புக்காக நிற்கிறாங்க, நம்மளை கிழக்கு ஊர்வல் தான் இருப்பாங்க. நீ நின்றுட்டு இருப்பேன், ஒரு சோத்தலையில் வாயில் வச்சு பண்ணால் சேர பண்ணாது இருப்பேன் பார்த்து, சேர் எடுத்து சோறு போய் வாய்க்கில் கொடுத்து மூக்கில் கொடுத்துட்டேன். அண்ணன் மோர் விட்டுட்டேன், அண்ணன் சாம்பாரே சாப்பிட்டு முடிக்கல, அதுக்குள்ளே நம்மளை மோரில் சாப்பிட்டு கிளம்புறான் பார்த்துக்க. ஐயா கல்யாணம் வீட்டில் அவசரமாக பேசக்கூடாது பாருங்க, நம்மளால் கல்யாண வீட்டில் அவசரமாக பேசுவாங்க பார்த்துக்க. ஆனா பொங்கல்ல கலந்து சாமியா எடுத்து போட சாப்பிட வேண்டியானே கிளம்பிட்டா வந்து என்னடா போ இளவு பொங்கல் வச்சிருக்கியா அப்படின்னு நான் பாத்துக்க. கல்யாணத்துல இருந்து பின்னாடி ஒரு பெரிய மனுஷன் வந்தார், எவடா கல்யாணத்தை இளவுன்னு பேசுறது, உன்னோட பெரிய கர்மாந்திரமா இருக்கா இனிமே. ரெண்டாவது வந்து ரெண்டு பேரும் அருமையான டைப்பா இருப்பாங்க, மூணாவது தான் பாரு அவன் அதை விட சூப்பர் டைப்பு. எவடா கல்யாணத்தை இளவு கர்மாந்திரம் முடியும், உங்களெல்லாம் உடைய சுடுவாக்கெல்லாம் காய்ச்சிருங்க. மொத்தமா சுடுகாட்டு கொண்டு போயிட்டாங்க. நாலாவது வந்து தங்க புண்ணியாப்பா, ரொம்ப அருமையான டைம்ப்பா. நாலாவது தெளிவாக பேசுகிறேன், ஏய் சாப்பிட்டிலாம் முயல்லாம் போகிறா, எவன் தாலியாக இருந்தால் நம்மளுக்கு நான் பார்த்துக்கேன். நீங்கள் கல்யாணத்துக்கு வர்றாங்கன்னா நம்ம தாலியை இருக்கிறாங்களான்னு தெரியல. கல்யாணத்துல நிம்மதியாக இருக்கவே முடியாது. புதுக்கோட்டையில் ஒரு திருமணம், நானும் என் பின்னாடி கிளம்பிட்டேன். கல்யாணத்துக்கு போனாக்கா கல்யாணம் மண்டபத்துக்கு உள்ளே செருப்பை போடக்கூடாது, செருப்பை வெளில போட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் எனக்கு ஒரு ஃபோன் வந்துருச்சு, ஃபோன் வந்துட்டு ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் சரியாக நம்மளுக்கு கேட்கல. உள்ளே மேலே சத்தமாக இருக்கா, நான் பாட்டு போட வேண்டேன். வந்துட்டு வெளில வந்துட்டே பார்த்துல செருப்பு என்ன ஒன்றுன்னுப்படியே தேடிக்கிட்டே இருந்தேன், தேடிக்கிட்டே இருந்தேன். ஆக செருப்பு என்ன ஒன்றது இல்லை அப்படி நேராக முன்னேற்றி போய்கிட்டேன். என்னை செருப்பு கடி மாட்டேன், அங்கே பாருங்க ஸ்பீக்கர் பக்கத்தில் காட்டி போட்டியா, ஆமாடி மறந்து கடி அப்படின்னா நேரம் வந்து ஸ்பீக்கர் பக்கத்தில் பார்த்துட்டேன் செருப்பா. ஆக நான் எனக்கு செருப்பு அப்படி போட போனேன்ல என் தோல் மேலே ஒரு கை, இது திரும்பி பார்த்தேன்ல பகலி அதை நான் பார்த்து வச்சிருக்கேன், நீங்கள் வேறு செருப்பு கட்டி போடுங்க அப்படின்னு பார்த்தேன். நீ பார்த்து வச்சிருக்கியா, அது ஏன் செருப்புடா அப்படின்னு குடும்பத்தார்கள் இங்கே இந்த நாடக உபயோகம்
OGSP இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் நிறுவனர் உயர்திரு வெங்கடேஷ் அவர்கள் மற்றும் அலுவலக நிர்வாகிகள் அவர்கள் சார்பாக இந்த நாடகம் உபயோகம் செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கு மனமார்ந்த பகிர்ந்து கொண்டு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் கலைத்துறையில இருக்கிற பல சில கிளவி எல்லாம் பார்த்துக்கணும். இந்திய நாடகத்துறையில் முதல் முறையாக வயதுக்கு வந்து சில மாதங்களே ஆகிய அதனால நான் தப்பு சீரடி பத்திரிக்கிற பழக்கத்தில் அம்மாவுக்கு அடிக்கப்பட்டு சீரடி பத்திரிக்கேன்.
நின்னுகிறத வேலையில கொண்டு வந்து குத்துனா பாருங்க கொஞ்சம் மட்டாது காலை அடித்தடியில் எல்லாருமே அடிபட்டு போச்சு. அடிபட்டோன்னா பார்த்துச்சு பார்க்க முடியுமா எல்லாரையும் கூட ஆஸ்பத்திரி கொண்டு ஆஸ்பத்திரி கொண்டு சேர்த்துக்கிட்டு ரத்த கரையோட வீட்டுக்கு போறேன். ஏன் முடியாது என்னைய பார்த்துட்டு ஐயோ மாமா என்ன அப்படியோ ஏ பதறாத மாமனை கொண்டுமே இல்லை நீ ஒன்றும் கவலையப்படாத நானும் நடிகர் வெளியடி வச்சு அவளோட ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வந்திருக்கேன். நான் இந்த சிகரெட் குடிக்க போனாலும் நான் தான் பிடிச்ச இல்லாட்டி நான் மாட்டிருப்பேன் அப்படின்னு இல்லை அப்பத்தான் அழுக ஆரம்பிச்சா ஐயோ உங்களுக்கு ஒன்னாவது ஆத்த அழகு நடிச்சு அவங்கள காப்பாத்துறது நீங்க நல்லா இருப்பீங்க தாலி எடுத்து கண்ணில் வச்சுக்கிட்டு ஒரே அழுகையா நீங்க கவலையா போறா உங்களுக்கு ஒன்னாவதுங்க இந்த ஆத்த அழகு நடிச்சா சிகரெட் ரூபத்தில் வந்து உங்களை காப்பாத்திருக்காமே விட முடியாது. இனிமேல் நீங்க சிகரெட் குடிக்காம இருக்காது எப்போ வேணாலும் சிகரெட் பங்கு வைங்க அதுதான் உங்களை காப்பாத்துறது அப்படின்னால ரொம்ப சந்தோஷம் பேசாம மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுதுருந்தாங்கல்ல அந்த நேரம் பார்த்து டிவியில் இந்த செய்தியை போட்டுருந்தாங்க சரி நம்மளுக்கு மரியாதை இல்லைடா அத்தோடு சரி முடிஞ்சுட்டு போயிட வேண்டியதுதான். மனைவி அடுத்தபடியாக பக்கத்து முதல்ல மனைவியும் பிறந்தாலும் அவர் அப்படி எதுங்க பக்தவர்களுக்கு பொதுமக்கள் அனைவரும் பிறந்தநாள் வரைவர்கள் என அன்புள்ள இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இளம்பட்டி அன்புள்ளங்கள் சார்பாக வரைகின்றார்கள். இந்த நாடக அமைப்பு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை கருங்குளத்தை சேர்ந்த பி ஜே மாதவன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் எல்லா நாடகத்திலும் ஒரு ஆதரவு தருங்க நன்றி நன்றி வணக்கம். நான் போய் பொம்பளை பேச தள்ளிவிட்டுறேன் நம்மளுக்கு தனியாக பேசினா வேலைக்கு ஆகாது எல்லாரும் நோக்கம் அடைஞ்சிருக்க அந்த நோக்கத்தை நம்ம சரி பண்ணிவிட்டேன் மின்சாரத்துறை அதிகாரி அவர்களுக்கு மனபார நன்றி நினைகள் வணக்கம். என்னப்பட்டிருந்தாலும் உங்களோட நினைகள் புதுக்கோட்டை சேர்ந்த ஜெயராஜா என்பதை மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு விடிவரை அமைதியாக இருந்த நாடு நினைக்கு அடுத்து வர வர நம்ம பார்த்துக்கோ மற்ற நிலைகளை ஏன்னா நேரம் ஆகிட்டு இருக்கு அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம விட்டு போயிட்டு இருக்கோம். நன்றி வணக்கம்.